ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம திரும்ப பேச போறது ஒரு யூடியூபர் பத்தி தான். சோ அவங்க எப்படி சக்சீட் ஆனாங்கன்றதை பத்தி தான் பேச போறோம். சோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணாரு இவங்களை பத்தி பேசுன்றதுனால, அவருக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் பண்றேன். சோ நிறைய பேர் அந்த சேனல் வந்து பாத்துருப்பீங்க. சோ ஒரு நல்ல சேனல் தான். சோ அப்படிப்பட்ட ஒரு சேனல் பத்தி தான் பேச போறோம். அப்படி என்ன பில்டப் கொடுக்குற அளவுக்கு ஒரு சேனல் கேட்டீங்கன்னா, மினிட்ஸ் மிஸ்ட்ரி. மினிட்ஸ் மிஸ்ட்ரி ஏன் சக்சீட் ஆனாங்க, அவங்களோட ஸ்டோரி எப்படி, அண்ட் அவங்கள எதனால, என்ன ஒரு தனித்துவமான விஷயம்னால அவங்க சக்சீட் ஆனாங்க. ஸோ இன்னும் பல்வேறு உயரங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம அவங்களோட ஸ்டோரியை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு விலாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வீடை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த வீடே வந்து ரொம்ப குட்டியாக வீடு, ஒரு ஹால்லே வந்து எல்லாருமே படுத்துக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து என்னோட சின்ன பிள்ளைல நான் இருந்த ஒரு வீடுகள், நான் சின்ன பிள்ளைல அப்படிதான் இருந்தேன். ஸோ அப்படி இருந்தப்ப அதை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட ஒரு ரிசம்பிளன்ஸ் அங்க இருந்தது. ஸோ அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த இடத்துல வீடியோ பண்றது, அவங்க பெருசா அவங்களோட வீடியோஸ் எப்படி இருக்குன்றது வந்து மினிட்ஸ் மிஸ்ட்ரியோட வீடியோ பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டே ரெண்டு பேர் தான் வீடியோ பண்றாங்க, பிரதர்ஸ் தான் ரெண்டு பேருமே பண்றாங்க. எஸ் எம் பிரதர்ஸ், சூர்யா அண்ட் மாயா. ஐயோ, பேர் தப்பா சொல்றேன்னு தெரியல, பட் ஸோ எஸ் எம் பிரதர்ஸ் தான் வந்து வீடியோஸ் பண்றாங்க. எஸ் எம் ப்ரோஸ்ன்றதே எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. ஸோ அதனால அதை யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க, ஏன்னா அவங்க பேசுற விதம் சூப்பரா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அவங்க அந்த சின்ன வீட்டில இருந்தா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க எதனால வந்து சக்சீட் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே சின்ன பிள்ளையில இருந்து ஒரு கதைகள் வந்து, கதை சொல்ற விதம் வந்து கேட்கறதுக்கு பிடிக்கும். அதுவும் எந்த மாதிரி கதைனா, ஒரு பேய் கதை, ஒரு திகில் கதைலாம் அது வந்து சொல்ற விதத்துல சொன்னா நமக்கு பிடிக்கும். அண்ட் சுவாரஸ்யமான விஷயங்கள், ஒரு காமெடியான விஷயம்லாம் வந்து அந்த ஒரு வாய்ஸ்ல சொன்னா சூப்பரா இருக்கும். அவங்க சொல்ற அந்த ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு பிளஸ்ஸா இருந்தது. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சைட்ல போடுற அனிமேஷன்ஸ் அண்ட் இந்த பிக்சர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஸோ எல்லாமே வந்து ஒரு விசிபிளா கிடைக்கிற மாதிரி அந்த மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க ஏன் சக்சீட் ஆனாங்கன்னா, அவங்ககிட்ட வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது. ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு வீடியோஸ்ன்ற ஒரு கன்சிஸ்டன்சி போட ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அதுல வந்து அவங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம தனக்குள்ள இருக்கிற ரிசோர்சஸ் வச்சே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த சின்ன வீட்லயே வந்து ஒரு சின்ன ரூம்லயே க்ரீன் மேட் போட்டு பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மொபைல்ல ரெக்கார்ட் பண்றது, இப்போ இப்பதான் நிறைய எல்லாமே வாங்கியிருக்காங்க. பட் அது எல்லாமே வந்து யூடியூப்ல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எது நம்மகிட்ட இருக்கோ அதை வச்சு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மகிட்ட ஒரு நல்ல மொபைல் இருந்தா போதும், எடிட்டிங் எல்லாமே நம்ம இதுலயே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதே ஒரு லாஜிக் வச்சுதான் அவங்களும் பண்ணாங்க. இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சக்சஸ் எதனாலன்றதுக்கான ஒரு மூணு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்களோட தனித்துவமா அந்த பேசுற விதம், அந்த பேசுற விதம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா கொண்டு போற விதம் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே கேட்க கதைகள் கேட்க பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கதைகளை வந்து அவங்க டிஃப்ரெண்டா சூஸ் பண்ணி, இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய பேர் வந்து நம்ம நிறைய கேட்பட்டிருப்போம். அதாவது மீம்ஸ்லாம் வந்து இந்த சின்ன ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் இல்ல, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நல்லா எலாபரேட் பண்ணி சொன்ன விதம் தான் வந்து ரெண்டாவது. மூணாவது அந்த அனிமேஷன்ஸ், அண்ட் நாலாவது கன்சிஸ்டன்சி, அண்ட் அஞ்சாவது அவங்க மேல அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட வெற்றிக்கு காரணமா இருந்தது. இப்போ மினிட்ஸ் மிஸ்ட்ரி வந்து 2.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்காங்க. அதை தவிர அவங்களுக்கு ஒரு 4-5 சேனல் இருக்கு. ஸோ அந்த சேனல்ஸுமே சூப்பரா இருக்கு. அதுல சில சேனல்ஸ் எல்லாம் பேய் கதை மட்டுமே சொல்றாங்க, அந்த சேனல் நேம் கூட மறந்துட்டேன். பட் ஸோ இதெல்லாம் தான் வந்து மினிட்ஸ் மிஸ்ட்ரி பத்தி சொல்லணும்னா, இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வந்து அவங்க சொல்றதே சுவாரஸ்யமான தகவல் தான். ஸோ அவங்கள பத்தி சுவாரஸ்யமா சொல்லணும்னா, நான் வந்து சூப்பரா வீடியோ பண்ணணும், என்னால அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்ல முடியுமானு கேட்டீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு, பை பை.